ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட அரசியல் என்ட்ரி பத்தி 2 weeks சோசியல் மீடியாவில் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற தகவல், தி கோட் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாநாடு மதுரையில் நடத்த போறாராம் தளபதி. மேபி அது தி கோட் படத்தோட ஆடியோ லான்ச் கூட சேர்ந்த மாதிரியே நடக்கலாம். ஏன்னா லியோ படத்துக்கே மதுரையில தான் ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க, பட் சில இஷ்யூஸ்னால நடத்த முடியாம அதுக்கப்புறம் சென்னையில் நடக்கிற மாதிரி இருந்து கடைசி ஆடியோ லான்ச் கேன்சல் ஆச்சு. இப்போ தளபதி உடனே அரசியலுக்கு வரப்போறதால கோட் ஆடியோ லான்ச் எப்படியாவது அந்த மாதிரி நடத்துறதுக்கு பிளான் பண்றாங்க போல. அண்ட் தளபதி பார்ட்டி அந்த கட்சிகளோடையும் பெருசா கூட்டணி வைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் கூட்டணி வைக்காம ஜெயிக்கணும்ன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் தோத்தாலும் பரவாயில்ல, தனியா நின்னா மாசாதான் இருக்கும். அண்ட் கட்சியில ஆண்களுக்கு இணையா பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படுமா, அதுவும் படிச்ச பெண்களுக்கு தான் முன்னுரிமை. அண்ட் லஞ்சம் ஊழல்னு தவறான விஷயங்களை ஈடுபட்டவங்களை எக்காரணத்தை கொண்டும் தளபதி பார்ட்டியில சேர்க்க மாட்டாங்களாம். சோ இது எல்லாமே கேட்க நல்லதான் இருக்கு, களத்திலையும் ஒர்க் அவுட் ஆனா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி ஏதாவது சர்ப்ரைஸ் ஆன ஸ்ட்ராட்டஜியோட வராரான்னு பாக்கலாம். ஏன்னா பல வருஷங்களா இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில ஓரளவுக்கு இம்பாக்ட் கொடுத்தாரு. சோ மாற்றங்கள் ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.